நோய் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி என்று ஓங்கார குடிலாசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சோகையும் இலை வைப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாளதான். தர்மம் செய்யவிட்டால் இதான் நோய் வரும்னார். என்ன காரணம்? நோய் இல்லாமல் வாழணும்னு சொன்னால் வள்ளுவன் சொல்லுவான், நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாகும், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுவார். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாகும். நீ எந்த அளவுக்கு மக்களுக்கு தீமை செய்யோ அந்த அளவுக்கு நீ நோய் வாய்ப்படுவாய். பிறகு இன்பம் செய்கிறவன் பிறருக்கு மகிழ்ச்சி செய்கிறவன் தான் மகிழ்ச்சி இறப்பன். பிறருக்கு மகிழ்ச்சிக்குவான காரியத்தை செய்ய செய்ய நாளுக்கு நாள் பேச்சாலும் செயலாலும் சொல்லாலும் நற்காரியங்கள் மகிழ்ச்சி செய்ய பிற உயிர்களுக்கு பிறருக்கு மகிழ்ச்சி செய்ய செய்ய தான் ஆன்மா விளக்கம் பெறும், தான் மகிழ்ச்சியாக இருப்பான். பிறருக்கு துன்பம் தருகின்றவன் தான் நிச்சயமாக துன்பப்படுவான் அவன. ஆக இந்த நான்கு நோய்களும் தர்ம செய்தவர்களுக்கு உரிமையானது சொல்லுவான். இது ஏன் வள்ளுவர் திருமூலர் சொல்கிறார்? செல்வம் இருக்கும்போதே நல்ல காரியம் செய்து கொள்ள வேண்டும், இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு ஜென்மத்தை கடத்தேற்ற முடியாது, நோய்வாய்ப்பட்டு கிடப்பார்கள், பல ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டு அல்லல் கொடுவார்கள். சரியா, தர்மம் செய்தால் என்ன நண்பர்னர்? உருமடி நாகம், உருமடி நாகம் ரோணி கலலை. தர்மம் செய்த ஒரு பக்கம் தாளைகள் அவனர் ஒரே பாட்டு, இருமுழும் சோகையும் ஈலையும் வெப்பும் தர்மம் செய்த அவர் தம்பளதாகும். உருமடி நாகம் ரோணி கலலை, தர்மம் செய்வார் பக்கம் தாளைகளாகும். இந்த ஒரு பாட்டு. உரிமொழி நாக மின்னல், சில பேர் மின்னல் தாக்கினா மின்னல் தாக்கி செத்துப்பான், நொடி போதில் அடுத்து இடி விழுந்து சாவான். உரிமொழி நாகம், உரிமொழி நாகம் ரோணி கலை, ரோணி கலலை கருணா கப்பாம்பு காம்பு படித்து செத்துப்போவான். இதெல்லாம் ஒரே சமயத்தை முடிச்சுப்போம், பிரச்சனை இல்லை. ஈழ இருமல் சோகை போன்ற நோய்கள் வந்து விடாத இரவு பகல் கொள்ளும். இந்த இடி மின்னல் நாக கருணாக பாம்பு கடிச்சா அப்பவே முடிஞ்சு போகும், அதோடு சரி அந்த நோய் வராதுனார். உருமடி நாகம் ரோணி கலை, ரோணினாக்க தொண்டை சம்பந்தப்பட்ட நோய், இப்போ கட்டு கழுத்தில் கட்டியிருக்கோம், சாப்பிட முடியாது, முழுங்க முடியாது, இப்பூராவும் தொண்டை சம்பந்தம். ரோணி என்பது தொண்டை சம்பந்தப்பட்ட நோய், கலலை என்பது வயிற்று கட்டி, வயிற்றில் சில பேர் கட்டியிருக்கு, சில பேர் தொண்டையில் சாப்பிட முடியாது, தொண்டையில் கட்டியிருக்கும் தொண்டை கட்டியிருக்கும், தொண்டை சம்பந்தப்பட்ட நோய். ஆக இடி மின்னல் கருணாக பாம்பு கடித்தல் இது போன்ற நோய்கள்லாம் தர்மம் செய்தவர் பக்கத்தை கிட்டே வராது, தாலைகளான நெருங்காதுனர். இப்போ ஏன் திருமலை சொல்கிறார்? பிழைத்து கொள்ளுங்கள். இடி மின்னல் கருணாக பாம்பை தப்பிக்கிறான்னு சொன்னால் சின்ன விஷயம் இல்லை, இது பெரிய வார்த்தை. இது அது அணு அணுவாக கொள்ளும், நொடி போதில் கொள்ளும். அப்போ இயற்கை இவனுக்கு வளைஞ்சு கொடுக்கும், இடி மின்னல் இவனை தாக்காது, கருணாக பாம்பு கடித்தாலும் ஒன்றாகாது. அப்போ விஷத்தையும் வெல்லலாம், இயற்கையும் வெல்லலாம். புண்ணியம் செய்தால் நிச்சயமாக விஷத்தை விஷக்கடி நம்ம ஒன்றும் செய்யாது, நல்ல பாம்பு கடித்தாலும் சே பொழைச்சிக்கலாம் புண்ணியம் செய்தால். அப்போ இடி மின்னலையும் தாக்க இடி மின்னல் நம்மளை தாக்காது, இயற்கை நமக்கு துணை இருக்கும், இயற்கையால் வருகிற சீற்றம். காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனாலாலே புனலாலே கதிராதியாலே கதிராதியாலே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.